ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். என் பர்த்டேக்கு பேக் வாங்கி தராம பேக் செய்யறதுக்கு கிட் வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க. பேக் செய்யறதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு கடை பார்த்து வச்சிருக்கேன். அங்க போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பேக் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். பாப்போம், போயிட்டு வரலாம். கடைக்கு வந்துட்டோம். இங்க வந்து நிறைய கலர்ல லெதர் வச்சிருக்காங்க. ப்ளூ, கிரீன், ரெட், அப்படி எல்லா கலர்லயுமே மோஸ்ட்லி இருக்கு. இதில் வந்து லைட்டாக டெக்ஸ்சர் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கலர் இருக்குது. இது வந்து ஷீப்போட ஸ்கின், பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒன்று வந்து $70 போட்டிருக்காங்க. அப்புறமா இது வந்து ஃபாக்ஸோட டெயில், $20 போட்டிருக்காங்க. அப்புறமா இந்த சைடு ஃபுல்லாக தைக்கிறதுக்கு நிறைய நூல் வச்சுருக்காங்க, நல்ல திக்கான நூல். அப்புறமா இந்த சைடு வந்து நிறைய பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளோட கிட்டோடே வந்துச்சு, அதனால் நான் இது எதுவும் வாங்கலை. நிறைய ஸ்டாம்பும் வச்சுருக்காங்க, இதுவும் வந்து கிட்டோடே வந்துச்சு, அதனால் எதுவும் வாங்கலை. ஒரிஜினல் பேக் தைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டம்மி பேக் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒருவேளை வரல அப்படின்னா லெதர் ஃபுல்லாக வீணாயிரும். அதனால் ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஷீட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அலாண்ட்ராக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது பண்ணுறதுக்காக நான் முன்னாடி வாங்கினது, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதோட மீதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் பண்ண அந்த ஸ்டெப். இதுக்காக தான் வாங்கினோம் இந்த துணியை. ஒட்டி தான் வச்சுருந்தேன், இப்போ வந்து இதை யூஸ் பண்ணல, அதனால் சைடெல்லாம் பிஞ்சிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் யூஸ் பண்ணேன் அலாண்ட்ரா. அதுக்கப்புறமா இது என்னோடய பழைய பேக். இதுதான் வந்து மாடலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்லாம் நான் வந்து கட் பண்ண போகிறேன் நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு அடுத்தது கட் பண்ணுவேன். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பேக்கோட ப்ளூ பிரிண்ட். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பின்னாடியிலேருந்து வந்து ஃப்ரண்ட்டில் மூடுறதுக்கு. இப்படி ரெண்டு சைடுக்கும் இது, இது ஒரு சைடுக்கு, அது ஒரு சைடுக்கு. அப்போ வந்து ஒரு 3D பேக் மாதிரி கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து இந்த துணியில் இதே சைஸில் கட் பண்ண போகிறேன். 5 பீஸ் கட் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அஞ்சு பீஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் தச்சு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று தந்தாங்கல்ல, இதை வச்சுட்டு நம்ம இங்கே அடிக்கணும். ஓட்டை வரும், அதில் வச்சு நம்ம தைக்கணும். பேக் தைச்சாச்சு. அவசர அவசரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் நிறைய கேப் விட்டு தைச்சிருக்கேன். இதுதான் வாங்கிட்டு வந்தோம். கடையில் வச்சு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக தெரிஞ்சுது. இப்போ வந்து கொஞ்சம் கூட பிரைட் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நல்ல தாராளமாக ஒரு 4 ஹேண்ட்பேக் தைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு பேசிக் மாடல் தான் நான் இப்போ தைச்சேன், அதை தான் செஞ்சு பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பலாம் செலவாகலை, ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு. இதே சைஸ் பேக்னால் கண்டிப்பாக இன்னொரு 6-7 வரைக்கும் கண்டிப்பாக இதிலே வரும். இப்போ வந்து தையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலேருந்து 2 டூல்ஸாவது யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு, அதனால் லேசாக. ஆக்சுவலி இது தேவையில்லை, ஆனால் சும்மா ஒரு பந்தாக்கு வாங்கிட்டோமே. இதை வச்சுட்டு லேஸ் அப்படியே சைட்ஸை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக
நமக்கு ஆக்சுவலி இது தேவையில்லை, ரொம்ப திக்காக இருக்கிற லெதருக்கு தான் யூஸ் பண்ணாங்க. நான் வீடியோஸ் பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல ஓரங்களெல்லாம் லைட்டாக கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ஓரங்களெல்லாம் ஒட்ட போகிறேன். நான் வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து பிளாக்கே போட போகிறேன். நான் வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சேன்னா சரி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஈஸியாலாம் முடியவே இல்லை. ஒரு ஒரு ஓட்டையிலையாக குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப திக்காக வர இருக்கிறனால ஈஸியாக வரல. நான் இந்த பேக் மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, குத்துறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. இது வந்து நான் ரெண்டு சைடும் அப்புறமா இதில் வந்து ஒரு பாதி தான் முக்கால் போல் தான் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு தான் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். எல்லா ஓரத்துலேயும் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மேலே வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. இந்த சைடில் லைட்டாக சொதப்பிட்டேன். நூல் மாத்திரப்போ அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. இனி அடுத்த பீஸையும் வச்சுட்டு அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். நான் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக ஆரம்பித்தேன். ஆனால் வந்து ஒரு ஒரு பஞ்சாக போட்டு அதில் வந்து நூல் கோர்த்து எடுக்கும்போது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப சொதப்பியிருக்கேன். சும்மா முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அக்சசரிஸ் நான் தேடி பார்த்தேன். இதுலேருந்து வந்து ஏதாவது பெல்ட் மாதிரி போடணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹூக் மாதிரி வேணும்ல, அது எனக்கு கிடைக்கல. அது கிடச்சதும் கண்டிப்பாக இதை மாற்றிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும்ல, அதுக்கு வந்து இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் கிராஃப்ட் அதுக்கெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்கான ஒரு கடை தான், அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் அந்த கடை. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கு நிறைய வச்சுருப்பாங்க. இன்னொன்னா நான் இந்த கடையை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பீட்ஸ் இருக்கும்ல, அது இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து பிரேஸ்லெட், அப்புறமா வந்து நெக்லஸ், கொலுசு எல்லாமே பண்ணலாம். சின்னதாக நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணலாம். நல்லா கலர் கலராக வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு செக்ஷன்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக பீட்ஸ் மாதிரி, இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாக ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. அப்புறமா பெயிண்டிங்க்கு பஞ்ச் நீடில் எல்லாமே வந்து தனித்தனி செக்ஷனில் இருக்கும். எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற ஒரு லாக் வாங்கினேன். இதை வந்து இங்கே வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு பிளாக் இருந்தது. பிளாக் வந்து ஆனால் இதில் வச்சா ரொம்ப நல்லா தெரியாது. அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான கோல்டன் கலர் இருந்துச்சு, அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் வாங்கலை.
இனி பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணுறதுக்கு நாலு ஓட்டை போட்டுட்டு அப்புறமா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை போட்டு வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். பக்கிள் வச்சாச்சு, அப்புறமா மேலே அந்த ஹேண்டில் நான் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கே அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு, அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் வச்சுருந்தேன். இது வந்து அந்த உடன் பீட்ஸ் தான், அதை வந்து ஒரு லேஸ் இருக்குது அதில் அப்படியே கொடுத்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இது மாட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய லெதர் மீதி இருக்குது. இனி லெதர் காலியாகிறது வரைக்கும் எல்லாருக்குமே லெதர் பேக் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அப்புறமா இது ஒன்று வாங்கினேன், இதை வந்து கிளியரன்ஸில் போட்டிருந்தாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $6, ஆனால் நமக்கு வந்து $2.37 கிடச்சிது. எப்படியும் நம்ம வந்து நெக் பீஸாக வாங்கினோன்னா இதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். சரி, நம்மளே வீட்டில் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா இது வந்து என்னோடய ஊசி பாசி பேக். ஏதாச்சும் அறுந்து போச்சுன்னா நான் தூக்கி போட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எப்படியும் நம்ம வந்து கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்போம், நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் சேர்த்து வச்சுருக்கேன், எல்லாம் அருந்ததெல்லாம் சேர்த்து. இதில் வந்து கொஞ்சம் ஷெல் எடுத்துகிட்டு வந்தேன். போன வாட்டி நாங்கள் பீச்சுக்கு போகிறப்போ இந்த மாதிரி அழகாக ரெண்டு மூணு ஷெல் கிடச்சிது, எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நெக் பீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பிரேஸ்லெட் அருந்தது, அது வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் நடுவில் நடுவில் வச்சு கோர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ஹூக் மாட்டி வச்சுருக்கேன், பெருசாக ஒன்றும் பண்ணலை, நடுவில் அங்கங்கே ஒரு பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் கான்ட்ராஸ்டிங் கலர் ட்ரெஸ்க்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே கலருக்கு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இது வந்து நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். போன வாரம் ஒரு கடி ஜோக் கிவ் அவே கான்டெஸ்ட் வச்சுருந்தோம், அதில் வந்து அதிகமான லைக்ஸ் வந்த மொதல் 20 ஜோக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 20 ஜோக் மட்டும் இல்லை, அதில் வந்து அவ்வளோ ஜோக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டைம் எடுத்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து எப்போயாச்சும் ரொம்ப சிரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், எல்லா ஜோக்ஸுமே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எல்லாருக்குமே வந்து ஒரே பரிசு தான், அதில் வந்து ஃபஸ்ட்டு அதிகமான லைக்ஸ் வந்து மொதல் கமெண்ட் வந்து ஸ்வேதா அவங்களோடது. அம்மா கேட்குறாங்க பையன்கிட்ட, ஏன்டா நீ வந்து பென்சிலை ஹார்லிக்ஸ் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்க அப்படின்னு. அதுக்கு பையன் சொல்கிறாங்க அப்போ தான் பென்சில் வந்து நல்லா நெட்டையாக ஸ்ட்ராங்காக வளருமா, நல்லா ஜாலியான ஒரு ஜோக். ரெண்டாவது ஜோக் வந்து ரமிதா, பென்ஷனுங்கிறது வந்து பெண்ணும் சன்னும் விட்டுட்டு போனதுக்கப்புறமா காப்பாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மூணாவது வந்து ஐரிஷ் மோசஸ், அவங்க சொல்லியிருக்காங்க பொண்ணுங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து நைட்டு படிக்கலாமா காலையில் படிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க, பசங்க வந்து கட்டடிக்கலாமா பிட்டடிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்கன்னு எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கட்டடிக்கலாமா இல்லை பிட்டடிக்கலாமா அப்படின்னு. அடுத்தது வந்து கணேஷ் வெங்கட், உலகத்துலேயே வந்து பழமையான விலங்கு வந்து ஜீப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கான். அடுத்தது டயானா பிரின்சி, அம்மா கேட்குறாங்க என்ன அங்கே சத்தம் அப்படின்னு, அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துருச்சு அம்மா அப்படின்னு. ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துச்சுன்னா எப்படி சத்தம் வரும்னு கேட்டதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அன்பு செல்வன், கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏன் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா எல்லா சீட்ஸ்லேயும் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களாம், இதே மாதிரி தியேட்டர் ஏன் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பத்மா, மோடி வந்து ஏன் எப்போவுமே நைட்டே வராரு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து பிஎம்மா, ஏஎம் இல்லை பிஎம். அடுத்தது ஸ்ரீநிதி, பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா உங்கள் வயிறு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு, அதுக்கு வந்து அம்மா சொல்கிறாங்க உள்ளே வந்து தங்கச்சி பாப்பா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பையன் சொல்கிறாங்க உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிடிக்காத ஏன் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு. அடுத்தது ஜெயம், மீன் பிடிக்கிறவங்கள வந்து மீனவன் சொல்லலாம், மான் பிடிக்கிறவங்கள மானவன் சொல்ல முடியுமா, அடடே ஆச்சரியக்குறி, இது சரியான கடை ஜோக் தான். அடுத்தது ஆதி மூலம், அவங்களும் வந்து அதே பிரைம் மினிஸ்டர் ஜோக் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாமினி,
டீச்சர் சொல்கிறாங்க நான் வரதுக்குள்ள ஒரு ட்ரெயினை வரைஞ்சிருங்க அப்படின்ட்டு. டீச்சர் வந்து பார்க்குறப்போ அந்த பேப்பர் வந்து காலியாகவே இருக்குது. அப்போ டீச்சர் கேட்குறாங்க ட்ரெயின் எங்கே அப்படின்னு கேட்டது. ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க, ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. இந்த ஜோக்கு வாசிக்கிறப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா சொன்ன ஜோக், ரொம்ப முன்னாடி சொன்ன ஜோக் ஞாபகம் வருது. டீச்சர் வந்து ஒரு மாடும் புல்லும் வரைய சொல்கிறாங்க, வந்து செக் பண்ணுறப்போ பேப்பர் காலியாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து புல் எங்கன்னு கேட்டதுக்கு மாடு வந்து புல்லை சாப்பிட்டுடுச்சான். அப்போ மாடு எங்கன்னு கேட்டதுக்கு வந்து மாடு இங்கே இருக்கிற புல் காலியானதுனால பக்கத்து ஸ்டூடெண்ட்க்கு பேப்பருக்கு போயிருக்கு, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் அங்கே மாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அடுத்தது அக்ஷயா அகல்யா. டீச்சர் சொல்கிறாங்க நாளைக்கு நீங்கள் வரப்போ சோம்பேறித்தனத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் வந்து செக் பண்ணுறப்போ பேப்பர் காலியாக இருக்குது, கேட்டதுக்கு வந்து இதுதான் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தீப்தா, அவங்க வந்து மெட்ராஸ் சமையல் வச்சு ஒரு கடிஜோக் எழுதியிருக்காங்க. நாவின் சுவையரம்புகள் மலர்றதுனால தேனியெல்லாம் வருதான், கொட்டாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வெற்றி அரசி, சிங்கப்பல் சொத்தையாக இருக்கிறதுனால வெட்டினரி டாக்டரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஞானப்பல் சொத்தையானா. அடுத்தது ஆஷினி, பஸ் கண்டக்டர் வந்து ரொம்ப பலசாலி, ஏன்னா வந்து அவர் பஸ்ஸை ஊதியை நிப்பாட்டிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெலுங்கு படம்லாம் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன், பார்வையாலே பஸ்ஸை நிப்பாட்டலாம், ட்ரெயினையும் நிப்பாட்டலாம். அடுத்தது டைனமிக் ஸ்டூடியோ, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் வந்து கம்ப்யூட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு சர்ஃபெக்சல் மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது ரோஹித் கிருஷ்ணா, எதுக்கு எல்லாத்துக்கும் 0 வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு டீச்சர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார் போடுவாங்க, ஸ்டார் காலியாக இருந்ததுனால இப்போ வந்து 3 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருப்பதியில் இப்போ லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஜோக் உண்டுல அது மாதிரி இருக்குது. அடுத்தது செந்தில்குமார், 2 கொசு வந்து படம் பார்க்க தியேட்டருக்கு போய் செத்து போச்சான், ஏன்னா அது வந்து ஹிட் படமா, ஹிட் கொசுக்களை கொல்லும். கொசுவை வச்சு முன்னாடி நிறைய ஜோக்ஸ் வரும், என்னை கடித்த கொசுவை நான் அடிக்கலை ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அது உடம்புல ஓடுறது ஏன் ரத்தமாச்சே அப்படின்னுலாம் நிறைய ஜோக்ஸ் முன்னாடி இருக்கும். கொசு யானை அதெல்லாம் வந்து சூப்பரான காம்பினேஷன் முன்னாடி. அடுத்தது மைத்திலி, பையன் வந்து உஜாலா பாட்டில் கீழே போட்டுட்டு தாண்டிட்டு இருந்தான், அப்பா கேட்டதுக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து நீளம் தாண்டும் போட்டியாம், நீளம் நீளம் கடி ஜோக். கடைசி வந்து தர்ஷன், பையன் வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க அப்பா உங்களுக்கு ஏன் கொஞ்சம் முடி மட்டும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு, நீ ஒரு வாட்டி என்னை வந்து கஷ்டப்படுத்தும் போது போய் சொல்லும்போது ஒரு முடி வெள்ளையாகும் அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ தான் தெரியுது தாத்தாக்கு தலை ஃபுல்லாக ஏன் வெள்ள முடியாக இருக்குது அப்படின்னு பையன் சொல்கிறாங்க. இந்த ஜோக் எழுதியிருக்க எல்லாருமே வந்து உங்களோட ஜோக்குக்கு கீழே உங்களோட மெயில் ஐடி தாங்க, நான் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருவேன். உங்களுக்கு எப்பயாச்சும் சிரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கடி ஜோக் வ்ளாகுக்கு கீழே இருக்கிற ஜோக்ஸை வாசிச்சு பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல வித்தியாசமாக நிறைய ஜோக்ஸ் இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஜாலியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். அவன் வந்து கம்ப்யூட்டரெல்லாம் வச்சு தைச்சிருப்பான், நான் வந்து மாதிரி என்ன மாதிரி கை தையல் பண்ணுறவங்களால இவ்வளோதான் முடியும். ஒரு நாள் ஒரு வருஷம் தச்சா கூட எனக்கு பேக் முடியாது நினைக்கிறேன். வெளியே இருக்கு சைட்ல இது நான் அவசர அவசரமா தச்சதுனால கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக இங்க ஓட்ட வந்துச்சு, இல்லைனாலும் பென்சில் எல்லாம் எடுக்க முடியாது, நான் கம் போட்டு ஒட்டிடுவேன். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஜாலியா மூடிடலாம். போன் எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஆனா இது கிழிஞ்சிரும். ஆனா என் பேக் கிளியாது இல்ல, கிழிஞ்ச பேக் எப்படி கிழிக்க முடியும், இது எப்படி நிக்க வைக்கிறது. இந்த பந்தாக்கெல்லாம் எனக்கு குறைச்சல் இல்லை. எங்க கிளம்பிட்டீங்க? டாய்ஸ் வாங்குறதுக்கா? அப்பா கூட டாய்ஸ் வாங்க போறியா?
இது ரெண்டு பேக் வேணுமா டாய்ஸ் வாங்குறதுக்கு? ஒரு பேக் போதாதா? ஏதாவது ஒரு பேக் அம்மாக்கு தாங்க, ஒரு பேக் நீ வச்சுக்க. இது அம்மாக்கு பேக்கா இவ்வளோண்டு குட்டி? இதை நீ வச்சுக்க, இதான் உன் சைஸ்ல இருக்கு. அம்மாக்கு அந்த பெரிய பேக் தந்துட்டு போட்டா. இப்படி குற்றால அருவி.